கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அநேக பிரசங்களை நாம் கேட்டு வருகின்றோம். இன்றைக்கு குடிக்காதே வெறிக்காதே என்று சொல்கிற பிரசங்கங்கள் எல்லாம் போய், பீடி சிகரெட் குடிக்காதே என்று சொல்கிற பிரசங்கங்கள், ஆராதனை செய்வதை இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும், ஆவியை பெற்றுக் கொள்வதென்றால் இப்படித்தான் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும், இதுதான் ஆவியின் அடையாளம் என்றெல்லாம் பல காரியங்களை குறித்து நாம் பிரசங்கங்களை கேட்டு வருகின்றோம். ஆனால் இன்றைக்கு அடிப்படை பிரசங்கங்களை அநேகம் பேர் நாம் மறந்து விடுகிறோம். இந்த உலகத்திலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்ற சில பிரசங்கங்களை குறித்து நான் பேச விரும்புகின்றேன். முதலாவது, இந்த உலகத்தில் எதை குறித்து பிரசங்கிக்கப்பட வேண்டும்? மார்க்கழுதின சுவிசேஷம் 1:15 தமது முதல் பிரசங்கத்தை தேவகுமாரன் துவக்குகின்றார். அது காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். முதலாவது தேவகுமாரன் பிரசங்கிக்க துவங்கியது அது மனந்திரும்புதல் தான். நீதிமன்றம் அல்ல, பாவிகளையே மனந்திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லி தேவகுமாரன் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 13:5 அவர் தமது சீசர்களை பார்த்து, இரண்டு விபத்துக்கள் நேர்ந்ததே, அந்த விபத்துக்களில் மறித்தவர்கள் தான் அந்த ஊரிலேயே பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்களும் மனந்திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்று சொல்லுகின்றார். அவர் பூமிக்கு எதற்காக வந்தார்? மனந்திரும்பிக்கு அழைக்க வந்தார். தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அனுப்பி மக்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு எச்சரித்தார். அநேகர் மனந்திரும்பினார்கள், அநேகர் மனந்திரும்பவில்லை. கடைசியாக தமது குமாரனையே தேவன் உலகத்துக்கு அனுப்பி மனந்திரும்பிக்கு அழைப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். அதைத்தான் அவர் தொடர்ந்து பிரசங்கித்தும் வந்தார். கடைசியாக தன்னுடைய சீசர்களை அவர் ஒப்புவித்து சென்றது இந்த மனந்திரும்புதல் என்ற பிரசங்கம் தான். லூக்கா சுவிசேஷம் 24:47 அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கப்பட வேண்டியது, நீங்களும் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் இன்னைக்கு பிரசங்கங்கள் எதை குறித்து இருந்தாலும் அதில் முக்கியமாக இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு அம்சம் இந்த மனம் திரும்பும்படிக்கு அழைக்கின்ற அழைப்பு. இதை ஆற்றல் கால் என்று சொல்வார்கள். அநேக பிரசங்களை செய்துவிட்டு இன்றைக்கு யாரெல்லாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்கள், வாருங்கள், முன்னாக வாருங்கள், அல்லது கைகளை உயர்த்துங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக அழைக்கின்ற ஒரு அழைப்பு உண்டு. இன்னைக்கு அநேக பிரசங்களிலே அது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், ஜனங்கள் இதெல்லாம் சந்தோஷமா கேட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி இவர்கள் எதிர்பார்ப்பதும் இல்லை, அது இவர்கள் நோக்கமாக இருப்பதும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இன்றைக்கு பிரசங்கப்பட வேண்டிய தலைப்பு, அது முக்கியமான ஒரு தலைப்பு, அதுதான் மனம் திரும்புதல். அதைத்தான் தம்முடைய சீசர்களுக்கு அவர் ஒப்புவித்து சென்றார். அப்போஸ்தலர்களும் தங்கள் பிரசங்கத்திலே அப்படியே அதை கை கொண்டார்கள். அப்போஸ்தலர்களுக்கு 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர்கள் பிரசங்கத்தின் முதல் பிரசங்கமே மனம் திரும்புதலை குறித்து தான். இன்றைக்கு நாம் கை கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு உபதேசம் உண்டென்றால் அது மனம் திரும்புதல் என்ற இந்த அனுபவம் தான். இந்த அனுபவம் இல்லாமல் அநேக காரியங்களை இன்றைக்கு செய்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று உண்டென்றால் மனம் திரும்புதல். நாம் கை கொள்ள வேண்டிய முதல் செய்தி என்னவென்றால் இந்த மனம் திரும்புதல், அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அதைத்தான் மறுபடியும் பிறத்தல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த மனம் திரும்புதல் என்ற பிரசங்கத்தை நாம் எங்கும் கை கொண்டவர்களாய் பிரசங்கிக்க வேண்டும். புறஜாதியர்களுக்கு பற்றியிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் 17:30 இப்படி சொல்லுகின்றார், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். நாம் தேவன் கட்டளையிட்ட பிரதான கட்டளை இந்த மனம் திரும்புதல் தான். பெற்றுக் கொண்டிருக்கின்றோமா? அப்படியானால் நாம் அதை பெற்றுக் கொண்டவர்களாய் அநேகருக்கு உபதேசிப்போம். கர்த்தர்தாமே அந்த பிரசங்கங்கள் மூலமாக அநேகரை தம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வாராக. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாம் தேவகுமாரன் பூமிக்கு வரும்போது அவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாறிவிடலாம்.
ஏனென்றால் பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே ஒருவனை அனுப்பும் அதிகாரம் படைத்தவர் ஒருவர் அவர் பூமிக்கு இறங்கி வந்திருக்கின்றார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் பரதேசில் இருப்பாய், அவர் ஒன்றும் சொல்லாமல் விட்டாய் நாகத்தில் இருப்பாய். அப்படியானால் மிகவும் சமீபித்து வந்திருக்கிற இந்த நேரத்தில் நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் அழைப்பு விடுத்தார். இன்றைக்கும் தேவதராஜ சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் இந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை நாம் உபதேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒரு காலத்தில் இது தூரமாய் போகப் போகிறது. மனம் திரும்புவதற்கு மீண்டும் காலம் கொடுக்கப்படாது. தேவனுடைய வருகை நேர்ந்த பிறகு ஒருவனும் மனம் திரும்ப முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத நாக்காலம் வருகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்து கற்புகையில் அவர்களுக்கு சொன்ன உபதேசம், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதிஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். ஆம், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து வந்திருக்கிறது. சமீபமாயிருப்பதும் தூரமாயிருப்பதையும் நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்கிருந்து ஒரு இடத்துக்கு செல்வதற்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும், உடனே போய்விடலாம் என்றால் அது சமீபமாயிருக்கிறது என்று அர்த்தம். அதிக நேரம் அதிக பொருள் செலவு ஆகும் என்றால் அது தூரத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப சமீபமாயிருப்பது என்றால் நீங்க நினைச்சா உடனே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றுதான் சமீபித்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்பி தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்ற நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகின்றார், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இதை விட சுலபமான பிரமாணம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அநேக பூஜைகள், விரதங்கள், பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். நாம் தேவகுமாரன் யாரென்றும், அவருடைய பார்வையில் நாம் யாரென்றும் பார்த்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நரகத்தின் குழிகளுக்கு தப்பு வைக்கப்படுவார்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கு. தூரமாய் போகும் காலம் ஒன்று வருகிறது, அதற்குள்ளே மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வோமாக. மூன்றாவது, இயேசு ஒருவரால் மட்டுமே ரட்சிப்பு உண்டு. இந்த உலகத்துக்கு அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. எல்லா மதங்களும் நல்லதைத்தானே போதிக்கின்றன, நல்லதை செய்யணும் கெட்டதை செய்யக்கூடாது இதைத்தானே எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. கிறிஸ்தவமும் அதைத்தானே சொல்லுகிறது. என்ன விசேஷத்தை சொல்லிவிட்டது? இங்கே ஒரு முக்கியமான சத்தியம் உண்டு, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லணும். இது மிக முக்கியமான செய்தி. அநேக பேர் நீங்க நல்லவனாய் நடந்துக்கணும்னு சொல்றீங்க, அதனையா இல்லைங்க, அதை தாண்டி நல்லவனாய் நடக்கும் முயற்சிகளை எல்லாரும் மேற்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் கட்டளைகள், பிரமாணங்கள் தேசா தேசங்களிலே இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய இயல்பான நிலை என்ன? அவன் பாவம் செய்வான், அவன் பாவம் செய்பவன். இயல்பாகவே அவனுடைய நிலை சட்டங்களை மீறுவது, பிரமாணங்களை மீறுவது. ஆனால் அப்படி போய்கொண்டிருக்கிற மனுஷன் தேவகுமாரன் ஒருவரையும் விசுவாசிக்க வேண்டும். அவன் மூலமாக அல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆம், இன்றைக்கு அநேக காரியங்கள், அநேக மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு பரலோகத்தை குறித்து எதுவும் தெரியாவிட்டாலும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரனை அல்லாமல் ஒருவரும் பரலோகத்தை கண்டதும் இல்லை, அதை குறித்து சொல்லும் தகுதியும் ஒருவருக்கும் இல்லை. அவரே அங்கிருந்து வந்தவர். இதை சொல்லணும், அவரால் என்ற ரட்சிப்பு இல்லை. அதுதான் கிறிஸ்தவத்தின் முக்கிய அம்சம். அப்படியானால் மனந்திருந்தது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே பிரசங்கப்பட வேண்டியது. குடிக்கிறவன் நீங்கள் குடியை விட்டு நாளை இருந்து குடிக்காம நல்லவனா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குடிக்காவிட்டால் நல்லவனா? பொய் புரட்டு பாவனை செய்கிறவர்கள் அதை நிறுத்தி விடுங்கள், நிறுத்தி விட்டால் நல்லவனா? நிறைய நன்மை செய்யுங்கள், நிறைய நன்மை செய்தால் நல்லவனா? அது மூலமாக பரவத்துக்கு போக முடியுமா? பரிசுகள்லாம் சொல்கிறது, அவராலே ஏண்டி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. மனம் திருந்தரும் பாவம் நிற்பான், அவருடைய நாமத்தினாலே பிரசங்கப்பட வேண்டியது. இதையும் தாண்டி மற்றொரு உபதேசம் ஒன்று உண்டு. அது அப்போஸ்தலர் 10:42,
அவரே உயிரோடிக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கற்றுவித்தார். நியாயத்திற்கு என்று ஒன்று வருகிறது, அதற்கென்று நியமிக்கப்பட்டவர் தேவகுமாரனை அன்றி வேறுவதும் இல்லை. இதை சொல்ல வேண்டும். சிலர் அநேகம் பேர் ஒத்துக்கொள்வாங்க, நியாயத்திற்குரிய அவைவன் செய்த பாவத்துக்கு அவைவன் கணக்கு ஒப்புவிக்கணும். நியாயத்திற்குறையதை யார், அதை கொடுக்க போகிறவர் யார், அது முக்கியம். ஏனென்றால் அதை கொடுக்க போகிறவரை குறித்துத்தான் பரிசுத்த வேதம் சாட்சி அடிக்கிறது. ஆண்டவர் சொல்கின்றார், அந்த நியாயத்திற்பு எப்படி இருக்கப் போகிறது, என்னை தள்ளியின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயந்திருக்கிறது வந்திருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கணும். நியாயத்திற்கு குறிக்கிறவர் மட்டுமல்ல, அவனுடைய வசனங்கள் தான் நீ இதன்படி நடந்தாயா நடக்கவில்லையா அதை குறித்து தான் நீ கணக்கு ஒப்புக்க வேண்டுமே தவிர, நீ உலகத்திலே எப்படி செய்தாய் என்னெல்லாம் செய்தாய் என்பதை குறித்தெல்லாம் அல்ல. தேவகுமாரி கட்டளையின்படி நடந்தாயா நடக்கவில்லையா, அவருடைய வசனமே நியாயந்திருக்கும். தேவகுமாரன் நியாயந்திருக்கிறவர் வருகிறார், அவருக்கு என்ன செய்யணும், நாங்க அவர் நியாயந்திருக்க வருகிறார். ரைட்டு, அவர் விரும்பினவரை விட்டுடலாமா, பெரும்பாதாரம் தணிக்கலாமா? ஆமா, அப்படித்தான் அவர் அதிகாரம் பெற்றிருக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 5:22 வசனம், பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்திற்கு செய்யாமல் நியாயத்திற்கு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றார். தேவகுமாரனுக்கு நியாயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை பிதாவை கனம் பண்ணுகிறது போல கனம் பண்ணணும். ஒரு முஸ்லீம் சகோதரர் கேட்டார், இயேசு கிறிஸ்து தன்னை வணங்க வேண்டும் என்று சொன்னாரா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரையும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு நியாயத்திற்கு செய்யும் அதிகாரத்தை அவருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா குமாரனை நீங்கள் என்ன செய்வீங்க, இவர் தீர்க்க திருஷிகள் ஒருவர் என்று சொல்வீர்களா? இல்லை, நியாயந்திருக்க போகிறவர் அவர் தீர்க்க திருஷிகள் அல்ல, தேவகுமாரன். அவருடைய வார்த்தைகளின்படி நியாயத்திற்கு இருக்கிறது, அவரை கனம் பண்ண வேண்டும். நீங்கள் அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்றிருக்கும் போது நீங்கள் எப்படி அவரை கனம் பண்ணாமல் இருப்பீர்கள்? யாராலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அவருக்கெல்லவா நீங்கள் நன்றியோடு சோதனை செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே ரட்சிப்பை கொண்டு வரும்படிக்கு தேவனாலே அனுப்பப்பட்டவரும் ரட்சிப்பை ஏற்படுத்தினவரும் அவராலே இன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை என்று வேதவசனங்களால் சார்ந்து விட்டவருமாகி அவரை கனம் பண்ண வேண்டும். அவர் கொடுக்கும் அந்த நியாயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இதை குறித்து நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படியான 4 காரியங்கள் இந்த உலகத்திலே பிரசங்கப்பட வேண்டும். முதலாவது மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும், அது இயேசுவின் நாமத்தாலே பிரசங்கப்பட வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவகுமாரை ஏற்றுக்கொண்டாலும் அப்படி ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறிவிடலாம். இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது, எனவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டும். மூன்றாவது, இயேசு ஒருவர் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு, அவர் ஒருவரே தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனுடைய குமாரன். மற்றவர்கள் எல்லாம் தேவனாலே கட்டளை பெற்ற தீர்க்க தரிசிகளாக இருந்தார்கள், அவருடைய ஊழியக்காரர்களாக இருந்தார்கள், ஆனால் மண்ணில் இருந்து உருவானவர்கள். ஆனால் ஒருவர் மட்டுமே விண்ணில் இருந்து வந்தவர், அவராலே நீ ரட்சிப்பு இல்லை. அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் எவனோ அவன் ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று அவர் சொல்கின்றார். அவர் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பாட்டால் தள்ளிவிடலாம் என்பதல்ல, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று அவர் சொல்கின்றார். எனவே அதை குறித்து நாம் சொல்ல வேண்டும். நான்காவதாக, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்ற ஒன்று வருகிறது, அந்த நியாயத்தீர்ப்பை நடத்தப் போகிறவர் தேவகுமாரன். அவருடைய வார்த்தையின்படிதான் நியாயத்தீர்ப்பு நடக்கப் போகிறது. அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். பிதாவை கனம் பண்ணுவது போல அவரை கனம் பண்ணும்படியாக நியாயத்திற்கு செய்யும் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 4 சத்தியங்களையும் நாம் விசுவாசித்து கை கொண்டு அநேகருக்கு உபதேசிப்போமாக. கர்த்தர் தாமே இந்த நாளின் சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.